நம்முடைய வெற்றி வேட்பாளர், நம்முடைய கூட்டணி வேட்பாளர், கழக வேட்பாளர் திரு சந்திரகாசன் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களிக்க வேண்டும். அவர் உங்கள் பகுதியைச் சேர்ந்தவர், படித்தவர், பண்பாளர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர். அவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பாக இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், தாய்குலத்தின் சின்னம், விவசாயின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம், வாக்களிப்பு இரட்டலைக்கு. திரு ஸ்டாலின் அவர் பகல் கனவு கொண்டுகிட்டு இருக்கார், எங்க பார்த்தாலும் பேசிட்டு இருக்கார். பாவம் மக்களுடைய எழு பகல் கனவு கண்டுகொண்டிருக்கின்ற தலைவர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே. நாளுக்கு நாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு மக்களிடத்திலே பெருவாரியாக இன்றைக்கு எழுச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட நான் இதுவரை ஒரு 34 தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்டு வந்திருக்கின்றேன். எல்லா இடங்களிலுமே மக்கள் வெள்ளம் அலைமோதி எங்கே பார்த்தாலும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கடல் போல் மக்கள் வெள்ளம் காய்ச்சலிக்கக்கூடிய காய்ச்சல். இந்த கூட்டமே நம்முடைய வெற்றி வேட்பாளருடைய வெற்றி பெறுவதற்கு சான்று. இன்னும் சில பேர் பேசுறாங்க அதிமுக கட்சி 2024 பிறகு இருக்காதான், வேற எங்கு போவோம்? அதிமுக எங்க தயா இருக்கா? காணாம போவோமா? ஜூன் 4 தேதிக்கு பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்விழா கண்ட கட்சி, பொன்விழா கண்ட கட்சி, 50 ஆண்டு காலம் நிறைவு செய்த கட்சி. மதுரையில் பிரம்மாண்டமான நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மாநில மாநாடு நடத்துறோம். அந்த மாநாடு இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற மாநாடாக அமைஞ்சது. அது கூட சில பேருக்கு புரியாம ஏதாவது வெய்ய காலத்தில் உஷ்ணம் அதிகமாக ஏறி போச்சாட்டிருக்குது, அதனாலதான் இப்படிலாம் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் புரண்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதை கட்டிக்காத்தவர் புரட்சி தலைவி அம்மா. இருபெரும் தலைவர்களும் தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது தெய்வத்தினுடைய அருள் ஆசியோடு இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை மறந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தெய்வ சக்தி உள்ள கட்சி. இந்த கட்சி யார் அழிக்க நினைத்தாலோ அல்லது உடைக்க நினைத்தாலோ அவர்கள் காற்றோடு கரைந்து போய்விடுவார்கள். இதுதான் வரலாறு. இந்த கட்சி எத்தனை பேர் எதிர்த்து பார்த்தாங்க இருக்கிற இடம் தெரியுதா? தெரியுதுங்களா? எங்க போனானே தெரியல. சில பேர் பழத்தை தூக்கிட்டு திரியறாங்க, யாருன்னு நீங்களே தெரிஞ்சுங்க. ஆக அதிமுகவை நம்பியவர்கள் கெட்டு போல சரித்திரம் கிடையாது. அதிமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போகிற சரித்திரைத்தான் வரலாறு பார்க்கின்றோம். ஆக அதிமுக கிட்ட எல்லாம் அந்த பூச்சாண்டி காட்டுற இதெல்லாம் நிறுத்திருங்க. அதிமுக எல்லாம் உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி. யாருக்கும் எதற்கும் அஞ்சா நஞ்சம் படைத்த கட்சி, தொண்டர்கள் நிர்வாகியில் இருந்த கட்சி. ஆக எத்தனையோ பேரை பார்த்து இன்னைக்கு எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து எத்தனையோ இடர்பாடுகளை எல்லாம் வென்று இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலேயே அதிக உறுப்பினர் கொண்ட கட்சி என்றால் தமிழ்நாடு என்ற பெருமை பெற்றுகிறோம். 30 ஆண்டு காலம் ஆட்சி இந்த கட்சி பார்த்து மிரட்டி பாக்குறீங்க, இந்த வேலையெல்லாம் இங்க எடுபடாது
இங்க அண்ணா திமுக எடுபடாது. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அன்னைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் 2 கோடி 6 லட்சம் இருக்கின்ற தொண்டர்கள் இருந்த கட்சி. உங்களை போல தலைவன் தலைவன் என்று சொல்லுகின்ற கட்சி அல்ல இது. தொண்டர்களால் ஆளக்கூடிய கட்சி. தொண்டர்கள் தான் முன்னிருந்து கட்சி நடத்துறாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சீண்டி பார்க்காதீங்க. அதை சீண்டி பார்த்தா அதற்குடைய எதிர்வினை எப்படி இருக்கிறது தொண்டர்களுக்கு உங்களுக்கு பாடம் கற்பிப்பாங்க. விடியா திமுக அரசு ஸ்டாலின் போற பக்கம்லாம் பேசுறார். ஏதோ 3 ஆண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றப்பட்டதாகும். என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறா? அரியலூர் மாவட்டத்துக்கு ஏதாவது கொடுத்திருக்கா? ஒண்ணு இல்ல. 3 ஆண்டு காலம் காலத்தை கழித்துதான் மிச்சம். நாட்டை குட்டிச்சவராக்கிதான் மிச்சம் திரு ஸ்டாலினுடைய ஆட்சி. எப்ப பார்த்தாலும் சொல்றார் நாங்க வந்து மகளிர் இல்லத்த அரசியலுக்கு 1000 ரூபாய் உரிமைத்தொகை கொடுப்பதாக. சும்மாலாம் கொடுக்கல. 27 மாதம் அண்ணா திமுக போராடியது காரணத்தினால்தான் வழி இல்லாம கொடுத்திருக்கிறேன். நான் சட்டமன்றத்தில் பல முறை எச்சரிக்கை கொடுத்தோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்புகள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க. பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க. ஊர் ஊரா போய் மக்களிடத்தில் பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று விட்டீர்கள். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் போராட்டத்தை தொடருவோம் என்று எச்சரிக்கை விடுத்த காரணத்தினால 27 மாதம் கழிச்சு இந்த மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. ஆக அதிமுக இல்லை என்றால் இந்த 1000 ரூபாய் மக்களுக்கு கிடைச்சிருக்காது. அதுவும் அதிமுக தான் அந்த சாதனை படிச்சிருக்குது. இதே பக்கத்தில் கர்நாடகா, கர்நாடகத்தில் தேர்தல் நடந்தது 4 மாசத்துக்கு முந்தி. ஆட்சிக்கு வந்த உடனே அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாசம் 1000 ரூபாய் மகளிருக்கு உரிமைத்தொகை கொடுத்தாங்க. அப்புறம் நீங்க 27 மாசம் கழிச்சு கொடுக்கறீங்க. 27 மாசமா கணக்கெடுத்தீங்க. மக்களை ஏமாற்றுகின்ற வேலை. எப்படியாவது கொடுக்க கூடாது என்று திட்டம் போட்டார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு கொடுக்கவில்லை. அந்த ஏழை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் இப்படி ஏமாற்றுவது சரியில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்திலும் வெளியிலும் இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் மாதந்தோறும் மகளிருக்கு இந்த 1000 ரூபாய் கிடைக்குது. அது முழுசா கொடுக்கல. தேர்தல் நேரத்தில் அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கார் ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்த உடனே 2 கோடியே 15 லட்சம் குடும்பத்துக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கணும். ஆட்சிக்கு வந்துட்டீங்கள சொன்ன மாதிரி கொடுக்க வேணும்ல. ஏமாத்திட்டாங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அழகா பேசுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க. அதை மக்கள் நம்பி வாக்களித்து வெற்றி பெற்று வந்த பிறகு ஆட்சி அமைத்த பிறகு திரு ஸ்டாலின் அப்படியே தகுதியானவருக்கு தான் குடும்ப தலைவிக்கு கொடுக்கப்படும் என்று அப்படியே பிளேட்டை மாத்திட்டார். இன்றைக்கு 1 கோடியே 15 லட்சம் பேருக்கு தருவதா சொல்றாரு. இல்ல, பார்த்தா 70 லட்சம் பேருக்கு தான் போயிட்டு இருக்கு. அதுலயும் பொய். 70 லட்சம் குடும்ப தலைவிக்கு தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. சொல்றது 1 கோடியே 15 லட்சம். அதுக்கு பிறகு நீங்க 3 மாசத்துக்கு முதல் கணக்கெடுப்பாராம். அந்த 3 மாசத்துல உங்களுடைய மகனோ எழுத மகளோ இந்த குடும்பத்திற்கு யாராவது ஒருத்தர் ஒரு இருசக்கர வாகனம் புதுசா வாங்கினா அந்த 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்கற 1000 ரூபாய் நிறுத்திடுவாங்க, ரத்து பண்ணிடுவாங்க. நீங்க ஏதாவது புதுசா ஒரு வீடு கட்டினீங்கன்னு வச்சீங்க, அந்த மாதந்தோறும் 100 ரூபாய் 1000 ரூபாய் வாங்குற அந்த உரிமை தொகை ரத்து பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு சட்டத்தை போட்டார். அப்போ இந்த 1000 ரூபாய் மாதந்தோறும் குடும்ப தலைவிகள் 1000 ரூபாய் வாங்குறீங்க. நீங்க இருசக்கர வாகனம் வாங்க முடியாது, புதுசா எந்த திட்டத்தையும் நீங்க செயல்படுத்த முடியாது. அப்படி செஞ்சீங்களா ரத்து. குடும்பத்தில் யாராவது முதியோர் இருக்கான்னு வச்சீங்க, அவள் ஏதாவது ஒரு 1000 ரூபாய் அப்ளிகேஷன் கொடுத்து வாங்கினா நீங்க வாங்குற அந்த மாதந்தோறும் உரிமை தொகை ரத்து. இப்படி ஏமாற்று வேலை செய்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அது மட்டுமில்லை,
இந்த பேருந்தெல்லாம் நாங்க எங்களுடைய ஆட்சியில் தான் இன்றைக்கு இலவசமா ஏறாங்கிறாங்க. சொன்னது என்ன? தமிழ்நாட்டுக்கின்ற அனைத்து நகர பேருந்துகளிலும் ஆட்சிக்கு வந்தா கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம் சொன்னீங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? முன்னாடியும் பின்னாடியும் பெயிண்ட் அடிச்சு விட்டான். முன்னாடியும் பஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு பெயிண்ட், பிங்க் கலர் பெயிண்ட். அந்த பஸ்ல ஏறினா தான் நீங்க இலவசமா பயணம் செய்யலாம். மற்ற பேருந்தில் ஏறினா பணம் கட்ட வேணும். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, தமிழ்நாட்டுக்கு அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் பயணம் செஞ்சால் இலவசமா பயணம் செய்யலாம் என்று வாக்குறுதி. ஆனா இப்போ மாற்றி பேசுறாங்க. இதுதான் திமுக வாக்குறுதி என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். ஆட்சிக்கு வருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. இரட்டை வேடம் போடுகிற கட்சி திமுக கட்சி. அதோட இதெல்லாம் எதற்காக சொன்னீங்கன்னு சொன்னா, போற பக்கம்லாம் இதுதான் பேசுறாரு, வேற எதுவுமே கிடையாது. ஊருக்கு ஒரு பாலம் கட்டி கொடுத்தியா, ஒரு தண்ணி கொண்டு வந்தியா, ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தியா, ஒரு காலேஜ் கட்டி கொடுத்தியா, இல்ல ஒரு ஃபேக்டரி கட்டி கொடுத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தியா? ஒண்ணும் கிடையாது. சுத்தம் செஞ்சதெல்லாம் நாம, செஞ்சதெல்லாம் அண்ணா திமுக. இன்னைக்கு ஏழை எளிய விவசாய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி பள்ளியில படிக்கிறாங்கன்னா பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்துருக்கோம். உயர்கல்வி படிக்க வேணா கல்லூரி கட்டி கொடுத்துருக்கோம். இன்றைக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை செய்ய வேணும்னா ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்கோம். இப்படி ஒன்னாவது உடைய ஆட்சியில சொல்ல முடியுமா? இந்த அரியலூர் மாவட்டம் சின்ன மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்க அறிவு சோதர் ராஜேந்திரன் அவர்களும் அப்பொழுது இருக்க ஜெயங்குண்டா எம்எல்ஏ அவர்களும் என்னிடத்தில் தெரிவித்தார்கள், அண்ணா எங்களுடைய பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, இங்க ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து ஒரு மருத்துவமனை கட்டி கொடுங்க. சுமார் 400 கோடியில் 400 கோடியில் பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. சாதாரண மருத்துவமனை எண்ணிடாதீங்க. அப்போலோவில் என்ன அறுவை சிகிச்சை செய்யறாங்களோ அதே அறுவை சிகிச்சை நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செய்யப்படும். ஏழைகள் நிறைந்த பகுதி, உழைப்பாளிகள் நிறைந்த பகுதி, இவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெறுவதை காட்டிலும் எந்த ஒரு 1 ரூபா செலவு இல்லாம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சேர்ந்து சிகிச்சை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சாதித்தவர்கள். இப்படி அரியலூர் மாவட்டத்துக்கு என்று ஏதாவது ஒன்ன செஞ்சியா? எதுவுமே இல்ல. ஆனா எப்ப பார்த்தாலும் மக்கள் என் பக்கம், மக்கள் என் பக்கம், மக்கள் உங்க பக்கம் தான். ஓட்டு மட்டும் அதிமுக போடுவாங்க. ஏன்னா மக்கள் உங்க பக்கங்கிறீங்களே, நீ எங்க போய் மக்களை பார்த்தீங்க? இப்பதான் முல்லக்கல்ல டீ கடையில் போய் டீ குடிக்கிறார். இப்பதான் மக்களை பார்க்க போறார். இது வரைக்கும் மக்களையே பார்க்கல. இதற்கு முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுவார், இல்லைனா பளு தூக்குவார், இல்லைனா வாக்கிங் போவார். இதுதான் இந்த 3 ஆண்டு காலம் செய்த சாதனை திரு ஸ்டாலின். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவருடைய பிரச்சனை என்ன? அப்படி உடனே ஏதாவது செயல்பட்டு அதை கொண்டு வந்து திட்டமிட்டு கொண்டு வந்து நிறைவேற்றினா ஒரு நல்ல முதலமைச்சர். இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்குது? விலைவாசி உயர்வு. 6 மாசத்துல 1 கிலோ அரிசி 15 ரூபா ஏறி போச்சு. நான் வரும்போது சொன்னாங்க பொன்னி அரிசி 18 ரூபா ஏறி போச்சுன்னா, இந்த 1 வாரத்தில் 3 ரூபா ஏறி போச்சு. 1 கிலோ அரிசி 18 ரூபா உயர்ந்து போச்சு. என்ன உயர்ந்து போச்சு? பருப்பு உயர்ந்து போச்சு, சர்க்கரை உயர்ந்து போச்சு. இப்படி எல்லா உணவுக்கு உணவு தயாரிக்கக்கூடிய அனைத்து பொருளும் உயர்ந்து போச்சு. ஆனா வேலை இல்ல, வறட்சி. இந்த வறட்சி நான் வரும்போது பார்த்தேன். 6 நாள் வேலை கிடைச்சது, 3 நாள் தான் வேலை கிடைக்குது. வருமானம் குறைஞ்சு போச்சு, செலவு அதிகரிச்சு போச்சு, மக்கள் வாழ்றதுக்கே திண்டாடுறாங்க. இதை பத்தி எல்லாம் கவலை இல்லை ஸ்டாலினுக்கு. ஆனா அவருடைய குடும்பத்தை பத்தி எப்பொழுதும் சிந்தனை. வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அப்ப சுகாதாரத்துறை மந்திரி அவரு கூட போயிட்டு இருக்காரு. அப்ப கேக்குறாரு, என்னுடைய மகன் கழக தலைவன் படம் நடிச்சாரு, அது எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? நிறைய வசூல் ஆகுதா? வசூல் ஆகுது. அப்பும் பாருங்க என்ன, நாட்டு மக்கள் எப்படி இருக்கு கேட்க மாட்டேங்கிறாரு, ஓட்டு போட்ட மக்கள் எப்படி இருக்கு கேட்க மாட்டேங்கிறாரு, வசூல் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. அவர் நல்லா இருக்குதுங்க, பிரம்மாண்டமா இருக்குதுன்னு அப்படித்தானே சொல்லுவாங்க, இல்லைன்னா மந்திரி பதவி போயிருமே. ஏங்க, ஒரு முதலமைச்சர்
இன்னைக்கு நடைபயணம் மேற்கொள்கின்ற பொழுது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுடைய எண்ணங்கள் இருந்தா ஒரு தூய்மையான முதலமைச்சர், உண்மையான முதலமைச்சர், மக்களுக்கு நன்மை செய்கின்ற முதலமைச்சர் பாராட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு அந்த வாக்கிங் போகும்போது கூட தன்னுடைய குடும்பத்தை பத்தி சிந்திக்கின்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். இவர் எங்க போய் நாட்டு மக்களை சிந்திப்பார்? அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. நீங்க தொலைக்காட்சிய டிவி திறந்தா போதும், இவன் அவனை வெட்டினாங்கறான், அவன் இவனை வெட்டினாங்கறான், இங்க பாலியல் வன்கொடுமைங்கிறாங்க, இங்க திருட்டுங்கிறாங்க. இந்த போதை ஆசாமி இன்றைக்கு அருவாள தூக்கிட்டு நாட்டு ரோட்ல மக்களை மிரட்டுறாங்க, இதுதான் செய்தி. இதெல்லாம் உண்மைதானே? நான் பேசுறது உண்மையா பொய்யா நீங்களே சொல்லுங்க. பேசுற சாலில் கோவம் வருது. எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்க்கிற செய்தி தான், உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான் நான் சொல்றேன். இப்படித்தான் நாட்டினுடைய நிலவரம். இதுக்கு மேல கஞ்சா, கஞ்சா இல்லாத இடமே இல்லை. எது கிடைக்குதா இல்லையா, கஞ்சா தாராளமா கிடைக்குது. இந்த ஆட்சியில போதைக்கு இளைஞர்கள், மாணவர்கள், குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அடிமையாகி விட்டா அந்த குடும்பமே சீரழிந்து விடும், அந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும். ஆக இந்த ஆட்சியில் அதை பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு திமுக நிர்வாகி அயலக அணி துணை அமைப்பாளர் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அதுல அந்த திமுக நிர்வாகி அயல் நாட்டுக்கு போதைப் பொருளை கடத்துறார். அதை வந்து தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்து அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. யாரு? ஒரு திமுக காரர். பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்காரு. இரண்டு ஆண்டு காலமா அந்த ஆசாமி வெளிநாட்டுக்கு போதைப் பொருளை கடத்திட்டு இருக்காரு. அவர் யாரோட எல்லாம் இருக்கிறாருன்னா உங்களுக்கே பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். யாரோட இருக்காருங்க? யாரோட புகைப்படம் இருக்கிறாரு அந்த போதைப் பொருள் ஆசாமி? யாரோட இருக்காரு சொல்லுங்க சத்தமா. இன்னொருத்தர் யாரோட இருக்காரு? நல்லா சத்தமா சொல்லுங்க மக்களுக்கு. ஆக முதலமைச்சரோட நெருக்கமா போட்டோ எடுத்திருக்காரு. அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சரோட நெருக்கமா போட்டோ எடுத்திருக்காரு. போட்டோ எடுக்குது வேண்டான்னு சொல்ல, நான் வரும்போது கூட நிறைய போட்டோ எடுத்தாங்க. ஆனா அவருடைய கட்சி நிர்வாகி, பொறுப்பில் இருக்கிற நிர்வாகி போட்டோ எடுத்திருக்காரு. தனிப்பட்ட முறையில் போய் அவருக்கு போட்டோ எடுத்திருக்காரு. இதுதான் சந்தேகம் ஏற்படுது. ஆக இந்த போதைப் பொருள் கடத்தல ஆசாமிக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்ற மக்கள் கேட்கிறாங்க. மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு, விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு இருக்குது. ஆக இந்த உயர்ந்த பதவியில் இருப்பதோடு ஒரு போட்டோவை எடுத்து அதை வைத்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி போதைப் பொருள் வெளிநாட்டு கடத்தப்பட்டது இன்றைக்கு வலைதளங்களிலும் ஊடகத்திலேயும் பத்திரிகையில் வெளியில் வந்திருக்குது. இந்த திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக தெளிவா தெரியுது. இன்னொன்று, அண்மையில் ஒரு ஆறு மாசத்துக்கு முந்தி திமுக பொதுக்குழு கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பேசுறார். அதுல என்ன பேசுறாருன்னா, நான் இரவில் படுத்து தூங்கி காலையில் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய கட்சிக்காரனால் என்ன பிரச்சனை வந்து விடுமோ என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேன் என்கிறார். இது நாம சொல்லல, திமுக தலைவர் சொல்றாரு அவருடைய பொதுக்குழு கூட்டத்தில். அப்படின்னா அந்த கட்சிக்காரன் எப்படி அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கார் என்பதை நிர்பணமாயிடுது. அவரே சொல்லிட்டாரு, நாம சொல்ல வேண்டியதில்ல. நாம சொன்னா கூட நம்ம மீது எதிர்கட்சி குற்றம் சுமத்துறாரு சொல்லுவாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தலைவரே அவருடைய கட்சிக்காரனை பற்றி நன்கு தெரிஞ்சிருக்கார். ஆகவே அந்த கட்சி சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு நிர்வாகிகள் இந்த போதைப் பொருளை ஈடுபட்டு வெளிநாட்டுக்கு கடத்துறாங்க. கஞ்சா போன்ற போதைப் பொருளை தமிழகத்திலே நடமாடுவதற்கு துணை நிற்கிறாங்க. அதை தடுக்க வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின். இன்னொரு கூட்டத்தில் பேசுறாரு. நேற்றைக்கு ராகுல் காந்தி கூட்டிட்டு வந்து கோயம்புத்தூர்ல வந்து திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வேட்பாளர் அறிமுகம் செஞ்சு பேசுறாங்க. திரு ராகுல் காந்தி 2019
இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில திருமதி சோனியா காந்தி அம்மையாரும் திரு ராகுல் காந்தி வச்சுக்கிட்டு அப்ப ஸ்டாலின் பேசினாரு. அடுத்த பிரதமர் ராகுல் காந்தியினர் சொன்னதுதான். ஒவ்வொரு தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி அந்தஸ்தில் இருந்தது. அந்த அளவுக்கு நாடாளுமன்ற வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தில் கொண்டாங்க. இந்த ராசியான மனிதர் எந்த நேரத்தில் சொன்னாரா தெரியல, ஆட்சிக்கு வருவாங்க எதிர்கட்சி அந்தஸ்தா போயிட்டு காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்து இழந்துடுது. இன்றைய இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய செல்வாக்கை ஸ்டாலின் இழந்து விட்டார். அதனால இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை வைத்து அதுல வெற்றி பெற பார்க்கிறார். ஏன்னா இவருக்கு மக்களிடத்தில் ஆதரவு குறைந்து விட்டது. இந்த மூன்றாண்டு கால விடியா திமுக ஆட்சியில் மக்கள் பட்ட துன்பம் வேதனைகள், அதனால திமுகவுக்கு மக்கள் இன்றைக்கு செல்வாக்கு இழந்த காரணத்தினால இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுல போய் ஸ்டாலின் தன்னை முன்னிலைப்படுத்திட்டு இருக்கிறார். இதுதான் இப்ப நடக்கிற நிலவரம். அது மட்டும் இல்ல, எப்ப இந்தியா கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தினாரோ, இவர் எப்ப முன்னிலைப்படுத்த முற்பட்டாரோ, அப்பவே நிதிஷ்குமார் வெளியே போயிட்டார். நிதிஷ்குமார் வெளியில் போயிட்டார். அப்படி ராசியான மனிதர் அந்த கூட்டத்தில் இருந்தாவே வெளியில் போயிட்டாங்க. இரண்டாவது, அதுல 26 கட்சி இருந்தது, ஒரு 4-5 கட்சி வெளியே போயிட்டு. இந்தியா கூட்டணி இன்னைக்கு பலவீனமா இருக்குது. அது யார் காரணம்? நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ஸ்டாலின் அதுல அங்கம் வைக்கின்ற காரணத்தினால, ராசியான மனிதர் அதுல இடம்பெற காரணத்தினால எல்லாம் ஒன்னா போயிட்டு இருக்குது. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கனவு பலிக்காது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களும் கூட்டணி வெற்படும். அதோட இன்னொன்றையும் சொல்றார். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி எதுக்க மாட்டேங்கிறாரு, எதுக்க மாட்டேங்கிறாரு. துப்பாக்கி தூக்கிட்டு போய் சுட முடியவில்ல. கூட்டணியில் இருந்தோம், கூட்டணியிலிருந்து விலகி வந்துட்டோம், கூட்டணியிலிருந்து விலகி வந்துட்டோம். கூட்டணியில் இருக்கின்ற வரை அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தோம். கூட்டணியில் வெளியே வந்த பிறகு அந்த பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி செய்கின்ற ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மக்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய திட்டங்கள், இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய திட்டங்கள் கொண்டு வந்தால் எதிர்த்து முறியடிக்கக்கூடிய தில்லு திராணி அண்ணா திமுகத்தான் இருக்குது. முன்ன மாதிரி கோழையான கட்சி கிடையாது அண்ணா திமுக. வீரம் மிகுந்த கட்சி அண்ணா திமுக தொண்ட நிர்வாகி இருக்கிறாங்க. உங்களை போல எதிர்கட்சி இருக்கின்ற பொழுது, பிரதமர் வருகின்ற பொழுது கோ பேக் மோடி கருப்பு கொடி காட்டுவாங்க, கருப்பு பழுவு விடுவாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு வெல்கம் மோடி, வெல்கம் மோடி. இப்படி ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது, தமிழ்நாட்டில் தான் பார்க்க முடியுது. ஆக இப்படி கோழைத்தனமாக இருந்து கொண்டு எங்களை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை ஸ்டாலினுக்கு. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எதுக்கின்ற நேரத்தில் எழுப்போம், மக்களுக்கு நல்லது செய்யும் போதா பாராட்டுவோம். இது அண்ணா திமுக ஸ்டைல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்கள் வருகின்ற பொழுது அதை வரவேற்கணும். அப்பதான மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியும். ஆனா திமுக அப்படி இல்லை. ஊழலை மறைப்பதற்கு திரு மோடி வருகின்ற பொழுதெல்லாம் பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுப்பாங்க. இல்லைன்னா பல மாநிலத்தில் பாக்கிற முடியல, அது மாதிரி இங்க நடந்து போயிடும் என்று ஸ்டாலின் பயந்து நடுக்கிட்டு இருக்காரு. உங்க மாதிரியே நாங்க இருக்கிறோம், நாங்க கூட்டணியில வெளியில் வந்துட்டோம்ல, அப்புறம் ஏன் எங்களை பேசிட்டு இருக்கிறீங்க? கள்ள கூட்டணிங்கிறீங்க, என்னென்னலாம் பேசுறீங்க? ஆமா, அது உங்களுக்கு பரம்பரை வியாதி, அப்படித்தான் இருக்கும், பரம்பரை வியாதி. இப்படிப்பட்ட வார்த்தை ஒரு முதலமைச்சர் இருந்து வரலாமா? அசிங்கம் இல்ல. தான் வைக்கின்ற பதவிக்கு இன்றைக்கு மாசு ஏற்படுத்துகிறார்ல, ஒரு தலைவர் என்றால் அதுக்கு தகுந்த மரியாதை இருக்க வேணும். அதையெல்லாம் கிடையாது. எப்படி எந்த நேரத்தில் என்ன பேசுதுன்னே தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும் போது நம்மளை நிறைய விமர்சனம் பண்ணாங்க. வெளியில் வந்த பிறகு அவருக்கு என்ன செய்யுதுன்றே தெரியல.
இன்றைக்கு விரத்தின் விளிம்பில் இருக்கிறார் ஸ்டாலின். ஆகா, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தா இந்த தேர்தல் நாம் ஜெயிச்சிருக்கலாம் அப்படி மனக்கோட்டை கட்டிட்டு இருந்தார். அதையெல்லாம் தூள் தூள் ஆகிவிட்டது. நாம் பாரதிய ஜனதா கூட்டணி விலகியதையும் அவருக்கு ஒரு ஷேக் அடிக்கிற மாதிரி ஆகி போச்சு. கரண்ட் தொட்டா எப்படி ஷேக் அடிக்குமோ அது மாதிரி அந்த நிலைமையில் தான் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கார். அவரை பார்த்தா பரிதாபமா இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சொந்த காலிலே நின்று வெல்லக்கூடிய சக்தி பிடித்த கட்சி. உங்களை போல் கூட்டணி கூட்டணி என்று கூட்டணிக்காக அழைக்கின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. 2014 இதே புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கூட்டணி இல்லாம போட்டியிட்டு 37 இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி அதிமுக கட்சி. 2016 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் இரட்டலையை நிறுத்தி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த கட்சி அதிமுக கட்சி. உங்களை போல கூட்டணியை நம்பி நாங்கள் தேர்தலை நிற்கிறோம். மக்களை நம்பி நாங்கள் தேர்தலை நிற்கின்றோம். மக்கள் தான் எஜமானர்கள். இதுதான் அதிமுக திமுக உள்ள வேறுபாடு. திமுக எப்பொழுதுமே மக்களுடைய ஆதரவு இல்ல, கூட்டணியுடைய ஆதரவை வைத்து தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. அது நிலையானது அல்ல. ஒரு செஞ்சிருந்தால மக்களை போய் சந்திக்க முடியும், மக்கள் வாக்கு கேட்க முடியும். போறாங்களோ பல இடத்துல எல்லாம் தொலைக்காட்சியில் பாக்குறோம்ல, திமுக எம்பி விரட்டி அடிக்கிறாங்க, திமுக எம்எல்ஏ விரட்டி அடிக்கிறாங்க, என்ன செஞ்சேன்னு கேட்கிறான். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் எப்பொழுது கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்களோ அப்பொழுதே உங்களுக்கு தோல்வி நிச்சயம். அதோடு இன்றைக்கு மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடவரி உயர்வு, இப்படி பல வகையிலும் இந்த விடியா திமுக ஆட்சியில் மக்கள் துன்பத்தை தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது வேளாண்மை மக்கள் நிறைந்த பகுதி, இன்னைக்கு விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆச்சு 2014 அம்மா இருக்கின்ற பொழுது விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண்மையில் வாங்கிய பயிர்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2021 அம்மாவுடைய அரசு விவசாயிகள் வாங்கிய பயிர்கள் தொடக்க வேளாண் வங்கியில 12,110 கோடி தள்ளுபடி. சொன்னா செஞ்சோம். உங்களால் அப்படி ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? மக்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறோம். எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் நெஞ்சை நிமித்தி மக்களிடத்தில் சென்று வாக்குகளை சேகரிக்கிறோம். நாங்கள் இந்த ஊருக்கு என்ன செஞ்சோம்? இந்த ஊருக்கு மருத்துவமனை கொண்டு வந்திருக்கோம், மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம், சாலை போட்டிருக்கோம், பாலம் கட்டிருக்கோம், தடுப்பணை கட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொன்றாக சொல்லி வாக்குகளை சேகரிக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? கொள்ளையடிச்சிருக்கு சொல்ல முடியுமா? போதைப் பொருள் கடத்திட்டு சொல்ல முடியுமா? இப்படித்தானே சொல்லி ஓட்டு கேட்டு அவனும். அப்படிப்பட்ட நிலைமை தானே திமுகவுக்கு இருக்குது. ஆக அண்ணா திமுக திமுகவுக்கு இந்த வேறுபாடு. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்களிடத்திலே செல்வாக்குள்ள கட்சி என்பதை இந்த தேர்தல் மூலமாக நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். அதோட இன்னைக்கு விவசாயிகள் நிறைந்த பூமி, வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அவர்களுக்கு நிவாரணம் உதவி வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. அதோடு விவசாயிகள் இன்னைக்கு மக்காச்சோள பயிர் போயிட்டு இருக்காங்க. நான் ஒரு விவசாயி. நான் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மக்காச்சோளம் அமெரிக்கன் படைப்புழுவால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 186 கோடி கொடுத்து நாங்கள் நிவாரணம் கொடுத்தோம். அடுத்த ஆண்டு அமெரிக்கன் படைப்புல விழுந்த விவசாயிகள் அந்த மத்தியில் பெரிய அச்சம். 48 கோடி அரசாங்கமே செலவழித்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சு அந்த அமெரிக்கன் படைப்புல விழுந்து அந்த பயிரை காப்பாற்றி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட திமுக ஆட்சியில் சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்தா நெல்லுக்கு 2,500 குவிண்டால் கொடுக்கிறாங்க, கொடுக்கல. கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் 4,000 கொடுப்பாங்க ஆதார விலை, கொடுக்கல. விவசாயிகளை ஏமாற்றிட்டாங்க. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரமும் விவசாயிகள் பம்பு செட்டை இயக்கலாம். மும்மணி மின்சாரம் கொடுத்ததும் அதிமுக ஆட்சி. அதுபோல விவசாயி தொழிலாளிகளுக்கு பசுமாடுகள் ஆடுகள் கோழிகள் எல்லாம் கொடுத்தது அதிமுக ஆட்சி. ஏழை எளியோரை வாழ வைத்த ஆட்சி அதிமுக ஆட்சி. அதை தடுத்து ரத்து செய்த கொடுகோள் ஆட்சி திமுக ஆட்சி. அதோட
இன்றைக்கு நம்முடைய அரியலூர் மாவட்டம் கிராமம் நிறைந்த மாவட்டம். இன்றைக்கு நம்முடைய ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், சாதாரண குடும்பத்தில் கிட்ட ஏழைகள், அவருடைய குழந்தைகள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும், அவருடைய எண்ணமெல்லாம் நிறைவேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல. 2017-18 நான் முதலமைச்சா இருந்த பொழுது நீட் தேர்வில் 9 பேர் தான் இந்த தேர்வானாங்க. அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 41%, 380,000 பேர் அரசு பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. அது என்ன ஆக கிட்டத்தட்ட 3145 இடம் மருத்துவக் கல்லூரி சேர்வதற்கு இடம் இருக்குது, ஆனா 9 பேருக்கு தான் கிடைச்சது அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள். அதனால அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்பதற்காக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமேற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தணும். இந்த 4 ஆண்டுகளை இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக 2160 பேர் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, அரசு பள்ளி படித்த மாணவ மாணவி இன்னைக்கு MBBS மருத்துவ கல்வி படிக்கிறாங்க, இன்னைக்கு பல் மருத்துவ கல்வி படிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் அண்ணாத்தின் கூட சாதனை. ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு உயர்ந்த நிலையில வருவதற்கு அதிமுக ஆட்சிதான் ஒரு சிறந்த ஆட்சி என்பதை எங்களுடைய ஆட்சி காலத்திலே நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதுபோல நகைக்கடை, நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சொன்னாங்க, நீங்க எல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஏழை மக்கள் 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்திருக்கிறீர்கள், இன்றைக்கு கூட்டுறவு அமைப்புல கொண்டு போய் நகை வச்சு பணத்தை வாங்கி செலவு செய்யலாம் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரு, உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டாங்க. நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய சகோதரிகளும் ஆஹா ஸ்டாலின் 10 ஆண்டுக்கு பிறகு ஆட்சிக்கு வருவாரு, உதயநிதி ஸ்டாலின் வேற சொல்லிட்டாரு அப்படின்னு நினைச்சு காதில் போட்டிருக்க தோடு, காலு கழுத்தில் போட்டிருக்க சைன் எல்லாம் கொண்டு போய் கூட்டமைப்புல வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டார். உதயநிதி ஸ்டாலின் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போறார், அப்ப பெண்கள் எல்லாம் பாக்குறாரு, காதுல தோடு இருந்தது, கழுத்துல சை இருந்தது, உடனே ஏங்க இன்னும் நீங்க போய் கூட்டமைப்புல இந்த தோடை வச்சு பணத்தை வாங்கி ஜாலியா செலவு பண்ணலாம், கழுத்துல சை இருக்குது, உடனடியா போங்க, தொடக்க வேளாண்மை கூட்டு வாங்கியில நகைய வெய்யுங்க, பணத்தை வாங்க, ஜாலியா செலவு பண்ண. ஆகா திரு ஸ்டாலினுடைய மகனே சொல்லிவிட்டாரே அப்படின்ட்டு வேக வேகமா போய் நம்முடைய தாய்மார்கள் பெண்களின் கழுத்துல போட்டுருக்க சைனு, காதுல போட்டுருக்க தோட்டை கொண்டு போய் கூட்டமைப்புல அதை வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியானவருக்கு தான் அந்த கடன் தள்ளுபடி, அந்த நகை பணம் தள்ளுபடிட்டார். 48 லட்சம் பேர் திமுக தலைவர் ஸ்டாலினை நம்பி, உதயநிதி ஸ்டாலின் நம்பி, திமுக தேர்தல் அறிக்கையை நம்பி இன்றைக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவை கூட்டமைப்பிலே நகை வைத்து பணத்தை வாங்கி செலவு செஞ்சிட்டாங்க. இன்றைக்கு 13 லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி, 13 லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி, மீதி 35 லட்சம் பேர் தாங்கள் வாங்கிய பணத்தை வட்டியோட திருப்பி செலுத்த வேணும். எப்ப உன்னை யாரப்பா கேட்டா, யாராவது நகை கொண்டு போய் வச்சு பணத்தை பெற வேணும் யாராவது கேட்டோமா? திமுக தலைவர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய பேச்சை நம்பித்தானா நான் கூட நகை வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டோம்? நீங்க நடுத்தருக்கு வந்துட்டாங்க, அழகா தோடு போட்டிருந்தாங்க, அழகா சைன் போட்டிருந்தாங்க, ஆக ரெண்டும் இழந்து விட்டார்கள் இந்த ஆட்சியில. இதுதான் திமுக கொடுத்த பரிசு மக்களுக்கு, சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக அப்படி அல்ல, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம், அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். எங்க அரசு சிமெண்ட் ஆலை இருக்குது, அதை புதுப்பிக்கிறதுக்கு 850 கோடி கொடுத்தோம், 850 கோடியில அரியூர் சிமெண்ட் ஃபேக்டரி இன்றைக்கு அதை நாங்க வந்து புதிய ஆலையாக விரிவுபடுத்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 400 கோடி, குன்னவட்டம் கொற்றை கிராமத்தில் மருதியாற்றின் குறுக்கே 94 கோடியில இன்னைக்கு அணை கட்டி முடிச்சிருக்கிறோம். ஜெயங்கொண்டத்தில் புதிய அரசு கலைக்கல்லூரி திறந்திருக்கிறோம். ஆண்டிமடத்தில் புதிய தாலுகா அறிவிக்கப்பட்டு அலுவலகம் திறக்கப்பட்டிருக்குது. ஜெயங்கொண்டத்தில் 22 கோடியில புதிய நீதிமன்ற வளாகம் இன்றைக்கு நிறுவப்பட்டுள்ளது. குன்னந்தொகுதி பனங்கூர் சாலையில 3 கோடியில பாலம் கட்டி கொடுத்திருக்கணும். குன்னந்தொகுதி குலகானந்தம் எஸ் குடிக்காடு
குன்னம் சாலையில 2.5 கோடியில் பாலம் கட்டியிருக்கிறோம். குன்னம் தொகுதி கொளக்காநத்தம் சிறுகண்ணூர் சாலையில் 2 கோடியில் பாலம், 23 கோடி மதிப்பீட்டில் வேப்பூர் ஒன்றியத்தில் 73 குடியிருப்புகள் கூட்டு குடி திட்டத்தை கட்டி கொடுத்துருக்கோம். அதோட நீ வந்து நிறைய திட்டங்கள், அரியலூர் 26 கோடியில் 281 குடியிருப்புகள் கூட்டு குடி திட்டத்தை கட்டி கொடுத்துருக்கோம். அரியலூர் நகராட்சி 2 பாதாள சாக்கடை திட்டம் 31 கோடியில் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். 18 கோடி மதிப்பீடுல கண்டராத்தம் மற்றும் அதன் கிளை ஏரியில தூர் வாரி கொடுத்திருக்கிறோம். ஜெயங்கொண்டத்தில் 18 கோடியில் மகப்பேர் மருத்துவமனை கட்டி கொடுத்திருக்கிறோம். மருதியாற்றின் குறுக்கே சுப்பராயபுரம் பொய்யூர் இடையே 10 கோடியில் தடுப்பணை, குண்டக்குடி மருதியாற்றின் குறுக்கே 12 கோடி உயர்மட்ட பாலம், வாரணவாசியில மருதியாற்றின் குறுக்கே 12 கோடியில் உயர்மட்ட பாலம், மருதியாற்றின் குறுக்கே இடையந்தான் குடியில உயர்மட்ட பாலம் 10 கோடியில் கட்டி கெடுக்கப்பட்டுள்ளது. ஜெயங்கொண்டத்தில் 3 கோடியில் புதிய பேருந்து நிலையம் கட்டி கொடுத்திருக்கோம். ஜெயங்கொண்டத்தில் 2 கோடியில் புதிய நகராட்சி அலுவலகம் கட்டி கொடுத்திருக்கோம். அருங்கால் குளத்தூர் சாலையில் 2 கோடியில் உயர்மட்ட பாலம், தத்தனூர் வானதிரையான்பட்டியில் 2 கோடி உயர்மட்ட பாலம், சுந்தமலி சோழக்குறிச்சியில 2 கோடியில் உயர்மட்ட பாலம், கள்ளாங்குறிச்சியில கள்ளாமிச்சி ஓடையில 2 கோடியில் தடுப்பணை, அரசு மருத்துவமனை 10 கோடியில் உள்கட்டமைப்பு வசதி, 5 கோடி மதிப்புள்ள கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தை மேம்படுத்தும் ஏரிய தூர்வாரி அனப்பலப்படுத்திருக்கிறோம். இப்படி பல திட்டங்கள் நிறைய இருக்குது. அதிமுக ஆட்சியில செந்தூரை வட்டத்தில் ஏரிகள் புனரமைத்தல் மற்றும் தடுப்பணை கட்டுதல 3 பணிக்கு 35 கோடி ரூபாய் இன்னைக்கு செலவழிச்சிருக்கிறோம். கொடுங்கூர் காடு வெட்டி சாலையில் 4 கோடி மதிப்பில் பாலம் கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் நன்மை பெற்ற ஆட்சி அதிமுக ஆட்சி. விடியா திமுக ஆட்சியில மக்களுக்கு வேதனைதான் மிச்சம், துன்பதான் மிச்சம். ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு எம் சந்திரகாசன் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத அப்படியே திருப்பி சத்தமா சொல்லணும். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டைக்கு, வாக்களிப்போம் இரட்டைக்கு. நன்றி, வணக்கம். எதையும் எதிர்கொண்டு வெல்லும் எங்கள் எடப்பாடியாரே.